ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெய் எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் தினமும் மாட்டுப்பாலிலிருந்து எடை எடுத்து வச்சு சேர்த்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 வாரம் சேர்த்து வச்சது. அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும், இல்லைன்னா மோர் இருந்தால் மோர் ஊற்றிக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக தான் ஊற்றணும். அதுக்கப்புறம் அதை நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதை நம்ம வந்து எடுத்தால் வெண்ணெய் நமக்கு கிடச்சிரும். அந்த வெண்ணெயை எடுத்து நல்லா வடிச்சிட்டு அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம சேர்த்து வச்சுக்கணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆட் இருந்தது, அதையும் செகண்ட் ரவுண்டாக போட்டு நான் நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு எடுத்து ஒரு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஃபுல்லுமே அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அது 2-3 டைம் வந்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ தான் வெண்ணெய் வந்தது. அதை வந்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம அடுப்பத்தை வச்சு ஹீட் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சேஞ்ச் தெரியும், கலர் எப்படி மாறுதுன்னு பார்த்திங்களா? பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. அப்படியே நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. அப்படியே நெய் ஸ்மெல்லே வீடியோ அடிக்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நானே இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் யூடியூப் பார்த்தா செஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி சூப்பராக வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்புறம் நல்லா அது நல்லா அப்படியே கொதித்த உடனே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட முருங்கைத்தலை இருந்தால் ஒரு கொத்து அதில் போடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து முருங்கைத்தலை இல்லாததுனால கருவேப்பில போட்டிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு கொத்து வந்து அது வாஷ் பண்ணது வந்து காஞ்சதுக்கப்புறம் அதில் போடணும், இல்லைன்னா அது அப்படியே போட்டோம்னா தண்ணி பட்டு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிரும். கருவேப்பிலையும் போட்டதுக்கப்புறம் செம்மையாக வாசம் அடிக்கும். நம்ம வந்து கடையில் போய் நெய் வாங்குறதுக்கு நம்ம தினமும் பாலிலேருந்து ஆடை எடுத்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், சூப்பராகவே இருக்கும். வீட்டிலே செய்கிறது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே வடிகட்டி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எப்படி கொதிக்குதுன்னு பார்த்திங்கன்னா சூப்பரான நெய் கிடச்சிருச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி